அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது கொடி ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றிங்க. இந்த கொடி ரோஸ் என்பது தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகிறது. இது ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகளில் அதிகமாக வளர்கிறது. இது வந்து ஒரு இடத்துல வளர ஆரம்பிச்சதுன்னா போத்து போத்தாகவும் கூட்டம் கூட்டமாகவும் வளருங்க. இது அகன்ற பரந்த ஒரு வீட்டை கூட ஆக்கிரமிப்பு பண்ணிடும். இதை சாலை ஓரங்கள், மரம் செடிகள் உள்ள பகுதிகள், ஏரிக்கரை மேடுகள் இங்கெல்லாம் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம். இதில் பல வகைகள் உண்டு. நம்ம கண்ணில் அதிகமாக தென்படுவது ரோஸ் நிறமும் வெள்ளை நிறமும் தான். இதனுடைய இலைகள் நீள்வட்ட இலைகளாக முனை கூர்மையாக அமைந்திருக்கும். செந்நிறத்தில் சிறிய பூக்களாக இருக்கும். செடியின் அடிப்பகுதியில் சிறிய கிழங்கு உருவாகும். இது கிழங்கின் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய இலை, பூ, வேர் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்று பெயராக கொடி ரோஜா, தென்பூவள்ளி, கோரல் கிரீப்பர் என்கின்ற பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா குடி ரோசானது நீரிழிவு, வயிற்றுவலி, தோல் நோய்கள் இவைகளை நீக்கும். இன்னும் மாதவிடாய் வயிற்றுவலி, காய்ச்சல், கட்டிகள் இவைகளை போக்கும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். இந்த குடி ரோசை வந்து பெரும்பாலும் தமிழகத்தில் பயன்படுத்துவது கிடையாதுங்க. மலைவாழ் மக்கள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதன் பூக்களையும் புதினா இலைகளையும் சமபாகம் எடுத்து நீர் சேர்த்து அதனுடன் ஒரு துண்டு லவங்கப்பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி சிறிது சர்க்கரை கூட்டி டீ போல் அருந்தி வர இரத்தத்தை சுத்தமாக்கும். சாதாரண வயிற்றுவலி, மாதவிளக்கின் போது ஏற்படும் வயிற்றுவலி இவைகளை நீக்கும். இன்னும் பித்த கிருகிருப்பு, வாந்தி, வாய் நாற்றம் இவைகளை போக்கும். செரிமானத்தை தூண்டும், கொழுப்பை குறைக்கும். இதனுடைய இலைகளையும் ஊசித்தகரை விதைகளையும் சமபாகம் எடுத்து சிறிது மஞ்சள் சேர்த்து வெண்ணெய் போல் அரைத்து ஊறுகின்ற படைகள், தினவு, கிரந்தி, தேமல், தடிப்பு இவைகளுக்கு தடவி வர விரைவில் குணமாகும். கொடிரோஸ் வேர், முசுமுசுக்கை வேர், தூதுவேலை வேர் இவை மூன்றையும் நன்றாக இடித்து ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து அரை லிட்டர் நீர் சேர்த்து அதனுடன் 5 மிளகு இடித்து போட்டு நாளில் ஒன்றாக வற்ற காய்ச்சி வடிகட்டி 50 மில்லி வீதம் காலை, மதியம், இரவு என்று 3 வேளை குடித்து வர கபக்கட்டு நீங்கும். இன்னும் சளி, இருமல், நாள்பட்ட ஆஸ்துமா விலகும். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, தாய்லாந்து மக்கள், பிலிப்பைன்ஸ் மக்கள்லாம் இதனுடைய இலை கிழங்குகளை உணவாக பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய பூக்கள் ஆவாரம்பூ, செம்பருத்தி பூவை கொண்டு மூலிகை டீ தயார் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த டீயானது நீரிழிவு நோய், இதய நோய்க்கு ரொம்ப அற்புதமான மருந்துங்க. பெரும்பாலும் சில மூலிகைகள் நமக்கு அருகாமையிலேயே இருக்கும், அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாதுங்க. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் வேறு ஏதாகிலும் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.